விரைவில் இலங்கை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் சிங்கப்பூரிலிருந்து தாய்லாந்துக்கு செல்லவிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது குறித்து சர்வதேச ஊடக நிறுவனம் ஒன்று சிங்கப்பூரினுடைய அரசாங்க பேச்சாளர் ஒருவரிடம் தகவல் கேட்டிருக்கின்றது. இருப்பினும் கூட உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக அவர் தாய்லாந்து செல்ல போகின்றார் என்கிற செய்தி வெளியாக இருக்கின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மறுசீரமைக்கப்பட காத்திருக்கின்றது. மிக முக்கியமான நபர்களினுடைய பதவி மாற்றங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கின்ற பங்காளி கட்சிகள் இப்பொழுது புதிதாக ஒரு கூட்டணியை ஆரம்பிப்பதற்கு காத்திருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களினை பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக இடதுசாரி முன்னணியினுடைய தலைவர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்திகள் தொடர்பான மேலதிக விவரங்களினை பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இது சமூகத்தின் பார்வை. தொகுத்து வழங்குவது ஆரூரன் சங்கர். நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூரிலிருந்து நாளைய தினம் தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிற்கு செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு எதுவிதமான தகவல்களையும் உடனடியாக வெளியிடவில்லை. இருப்பினும் சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று இது குறித்து சிங்கப்பூரினுடைய அரசாங்க பேச்சாளர் ஒருவரை தொடர்பு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் அவர் அதற்கு பதிலளிக்க மறுத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இவ்வாறானதொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அத்தோடு சிங்கப்பூர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதுவிதமான சிறப்புரிமைகளையும் வழங்கவில்லை என்று கடந்த வாரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் நாடு திரும்புவதற்கான பொருத்தமான காலப்பகுதி இது அல்ல என்று குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 14 நாட்கள் விசா நீடிப்புக்கான கோரிக்கையை கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூரிடம் முன்வைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாக இருந்தன. ஏற்கனவே 2 தடவைகள் விசா நீடிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த விசா நீடிப்பு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இப்பொழுது அவர் தாய்லாந்திற்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கோட்டாபய ராஜபக்சவின் வெளியேற்றத்தோடு ஏனைய ராஜபக்சர்களுக்கான பாதுகாப்பு சற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்றுதான் கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வந்து அதனை கனகச்சிதமாக நிறைவேற்றியிருக்கின்றார். அந்த ஒரு பின்னணியில் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஏனைய ராஜபக்சர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்பொழுது மறுசீரமைக்கப்படவிருக்கின்றது. பல முக்கியமான நபர்களுக்கு பதவிகள் மாற்றி வழங்கப்படவிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தவிசாளர் பதவி ஜிஎல் பீரிஸிடமிருந்து பறிக்கப்படவிருக்கின்றது. டலஸ் அழகப்பெரும ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்றத்தில் நின்றபோது அவருக்கு ஜிஎல் பீரிஸ் ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால் அவரிடமிருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டு வேறொருவருக்கு வழங்கப்படும் என்று அறிய முடிகின்றது. அதுவும் குறிப்பாக கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த தவிசாளர் பதவி வழங்கப்படலாம் என்று அறிய முடிகின்றது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் பதவியில் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து நீடிப்பார் என்று அறிய முடிகின்றது. அதேவேளை தேசிய அமைப்பாளர் பதவி நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்படவிருக்கின்றது. அவர்தான் பொதுஜன பெரமுனவை மறுசீரமைக்கின்ற பணியை நாடு முழுவதும் விஸ்தரிக்கவிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பொதுச் செயலாளர் பதவி தொடர்ந்தும் சாகர காரியவசத்திடம்தான் கையளிக்கப்பட்டிருக்கும் என்று அறிய முடிகின்றது. இதேவேளை இப்போது தேசிய அமைப்பாளராக இருக்கின்ற பசில் ராஜபக்ச தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்திருக்கின்றார். அவர் எதிர்வரும் காலங்களில் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஆலோசகராக பொதுஜன பெரமுனவினுடைய ஆலோசகர் மட்டத்தில் பதவி வகிப்பார் என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மறுசீரமைக்கின்ற திட்டங்கள் இப்படி அமல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற 10 கட்சிகள் இப்பொழுது புதிதாக ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றன. எதிர்வரும் 21ஆம் தேதி ஒரு புது கூட்டணி தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறவிருப்பதாக அந்த கூட்டணியின் சார்பில் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டணியிலும் கூட இந்த பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய உதயகம்மன்பில, விமல் வீரவங்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோருடைய
கட்சிகள் உட்பட இன்னும் பல கட்சிகள் இணைவதற்கு காத்திருக்கின்றன. மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான சுதந்திர கட்சியையும் இதற்குள் இணைப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்களிடமிருந்து எவ்வாறான சமிக்ஞைகள் கிடைக்கும் என்பது உறுதியாக தெரியவில்லை. அவர்கள் இணைவார்கள் என்று செய்தி வெளியாகி இருந்தாலும் கூட அது உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. மேலும் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான ஒரு தரப்பினரையும் இந்த கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு புதிய கூட்டணிகள் உருவாகின்ற போதிலும் கூட அது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை பலத்திற்கு எதுவிதமான குறைகளையும் ஏற்படுத்தாது என்கின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. காரணம், ரணிலுக்கு ஏற்கனவே இவ்வாறான பிரிந்து சென்ற கூட்டணியில் இருப்பவர்கள் கூட ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக அவர்களினுடைய ஆதரவு ரணிலுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தன்னுடைய அரசியலை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு தான் முயற்சிக்கும். ஆகவே ராஜபக்சக்களினுடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிட்டது அல்லது அஸ்தமித்து விட்டது என்றெல்லாம் கடந்த போராட்டங்களின் போது குரல் எழுப்பப்பட்டது. ஆனால் அவை எப்படி மறுவடிவம் பெற்று வேறு ஒரு வழிகளுக்குள்ளால் அவர்கள் தங்களை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள் என்பதுதான் இந்த பொதுஜன பெரமுனவினுடைய மறுசீரமைப்பு விடயம் வெளிப்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. மற்றும் ஒரு சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.